எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பள்ளி பருவம் அப்படின்றது மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக சந்தோஷமாக பள்ளி பருவம் இருந்தாலே பள்ளி பருவத்தை வந்து மறக்க முடியாது. இதுவே பள்ளி பருவத்தில் ஒரு அதிபயங்கரமான அமானுஷ நிகழ்வு உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நடந்திருந்தா உங்களால் அந்த நிகழ்வை மறக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் அப்படிப்பட்ட ஒரு அதிபயங்கரமான அமானுஷ நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு எபிசோட் 111 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நான் உங்கள் Varadharaja and welcome to our channel Wisdom Vibes. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட 70% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அதில் ஒரு நபராக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வந்து சேரும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து போட்டுருங்க. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எங்களோட மாதிரி யூடியூபர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நிகழ்வு ஈரோட்டிலிருந்து ஒரு பெண் சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு கிடையாது, அவங்களுடைய நெருங்கிய தோழி ஒருத்தவங்களுக்கு வந்து நடந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தோழியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. படிப்புலையும் அவங்க தான் அதை பெஸ்ட் அப்படின்றாங்க. பட் அதை விட ரொம்ப பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆத்லீட். ஸோ ஆத்லீட்டாக இருக்கிற ஒரு காரணத்தினால ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்களாம், எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்களாம். அந்த என்டையர் ஸ்கூலுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் பாப்புலர் ஃபிகர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு தானா. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு வந்துட்டாலே போதும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே முதல் என்ட்ரியாக அவங்களுடைய நேமாக தான் இருக்குமா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப தைரியமான ஒரு பர்சனாக, இன்ஃபேக்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா மிஸ்டீரியஸ் பிளேசஸ் எல்லாம் அவங்களுடைய சின்ன வயசுலேயே வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து பயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்க பயப்படவே மாட்டாங்களாம். ப்ளஸ் அவங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பர்சன். இவ்வளோ பாசிட்டிவான பர்சனுக்கு ஒரு அமானுஷமான நிகழ்வு நடக்கும்போது அவங்களுடைய லைஃப் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரே ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு எப்பயுமே லீவ் போடவே மாட்டாங்களாம். இவங்களுக்கு வந்து படிப்புலையும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படின்ற ஒரு காரணத்தினால ரெகுலராக இவங்க ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்களுக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு மட்டும் லீவ் போடாமல் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இவங்க ஸ்கூலுக்கு வரலை. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கும், அதனால தான் இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு வராமல் போயிருக்காங்க, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா அடுத்த நாளும் அவங்க வரல. என்னடா இது ரெண்டு நாள் தொடர்ந்து வரலையே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தொடர்ந்து 10 நாட்களுக்கு அவங்க ஸ்கூல் பக்கமே தலை வச்சும் கூட படுக்கல. என்னது இது ரொம்ப வினோதமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிட்ட தான் வந்து உன்னுடைய ஃப்ரெண்ட் ஏன் ஸ்கூலுக்கு வரவே மாட்டாங்க, என்ன பிரச்சனை, 10 நாள் ஆயிடுச்சு உனக்கு தெரியாம இருக்காது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா, ஏன் இந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி இவங்களே ஆல்ரெடி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. சரி இதை வந்து கிளியர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து நிறைய மெசேஜஸ் எல்லாமே வந்து அனுப்புறாங்க. ஆனா எவ்வளவு மெசேஜஸ் அனுப்பினாலும் அந்த மெசேஜுக்கு உண்டான ரிப்ளை இவங்களுக்கு வரவே இல்லை. என்னடா இது மெசேஜுக்கு ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்பியும் அந்த பெண்ணுடைய போனுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. இவங்க எவ்வளவு கால் பண்ணாலுமே அவங்க வந்து காலை அட்டன் பண்ணவும் இல்லை, திரும்பியும் அவங்க கால் பண்ணவே இல்லை. என்னது இது ரொம்ப வினோதமா இருக்கு. ஏன்னா யாருடைய கால் எடுத்தாலும் எடுக்கலனாலும் சரி என்னுடைய கால் அவங்க எடுக்காம இருக்கவே மாட்டாங்களே அப்படின்ற ஒரு சந்தேகம் இவங்களுடைய மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. சரி அடுத்த நாள் வந்து சாட்டர்டே சண்டே இல்லையா, சாட்டர்டே அப்படின்ற ஒரு காரணத்தினால ஸ்கூல் லீவு. ஸோ நம்மளுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு அவளுடைய வீட்டுக்கே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுக்கிறாங்க. அடுத்த நாள் இவங்க என்ன பண்றாங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு இவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இவங்களுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அங்கே போன உடனே அந்த ஃப்ரெண்டுடைய அம்மா கிட்ட வந்து பார்த்து பேசுறாங்க. ஆன்டி என்ன ஆச்சு, ஆன்டி ஏன் இந்த பொண்ணு வந்து 10 நாட்களா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா என்னாச்சுன்னே தெரியலமா, கடந்த 10 நாட்களா ரொம்ப ரொம்ப வினோதமா நடந்துக்கிறா, அவ பேசுறது எல்லாமே சம்பந்தம் இல்லாம பேசுறா, அது மட்டுமே இல்லாம நான் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டனா அவ வழக்கத்துக்கு மாறா ரொம்ப கோவப்பட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாமே தூக்கி போட்டு உடைக்கிறாமா, அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இன்ஃபேக்ட் அவளுடைய ரூமை விட்டு அவ வெளியவே வரமாட்டேங்க
பண்ணிக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன ஆன்டி சொல்கிறீங்க, அட்லீஸ்ட் கரெக்ட் டைமுக்காவது சாப்பிட்றாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா அவள் சாப்பிட்றதும் கூட கம்மி பண்ணிட்டா, அவளுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அவளுடைய டோர் பக்கத்தில் தான் வைக்கிறோம், சம்டைம்ஸ் அவள் சாப்பிட்றா சம்டைம்ஸ் சாப்பிடவே மாட்டேங்கிறா, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியவே இல்லை, எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இன்ஃபேக்ட் நானே உனக்கு கால் பண்ணி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கலான் இருந்தேன், நீயே வந்துட்டே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே இவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் போய் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃப்ரெண்டோட ரூம் பக்கம் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போய் ரூமுடைய கதவை வந்து தட்டுறாங்க, ஆனால் இவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ரூமை ஓப்பன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இல்லடி நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் கதவை திறக்கிறாங்களாம். கதவை திறந்துட்டு உள்ளே கூப்பிட்டுட்டு அவங்கள பார்த்தாலே ரொம்ப ஏதோ பே அறிஞ்ச மாதிரி இருக்காங்களாம். ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பர்சன், ஒரு அத்லீட் அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு ஹெல்த்தியான பர்சன், ரொம்ப ஒல்லியா கண் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள், அதாவது பல நாட்கள் தூங்காம வந்து கண்ணெல்லாம் ரொம்ப டயர்டா கருவளையம் எல்லாம் வந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. என்னடி இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போதான் அவங்க மனம் திறந்து ஒரு சில விஷயங்களை வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 10 நாட்களுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கூல் கிரவுண்டில் வந்து வாலிபால் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ வாலிபால் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஸ்கூல் கேட் பக்கத்தில் ஒரு வயதான ஒரு மூதாட்டி வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மூதாட்டி வந்து என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் வந்து அந்த வாலிபால் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ஏன் இந்த மூதாட்டி என்னையே பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி யோசிச்சுக்கிட்டு பட்டுன்னு ஒரு வாட்டி அவங்கள பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திடீர்னு என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு, என்னுடைய பேர் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய அம்மாவுடைய பேரை சொன்னாங்க, என்னுடைய அப்பாவுடைய பேரை சொன்னாங்க, இன்ஃபேக்ட் உன்னுடைய பேரும் கூட சொன்னாங்க. என்னடா இது, நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா நபர்களுடைய பேரையும் வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கில் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, அந்த மூதாட்டி கிட்ட போய் பேச போனேன். ஆனால் அந்த மூதாட்டி வந்து, நீ வந்து வேற ஒரு உடலில் இருக்கிற, ஆக்சுவலாக உன்னுடைய உண்மையான உயிர் வந்து இது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த பாட்டி சொல்கிறத வச்சு பார்த்தா வேற யாராவது உடலை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது என்னுடைய உடல், இது என்னுடைய உயிர், நான் தான் என்னுடைய உடலில் இருக்கிறேன், இவங்க என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா நான் சொல்கிறது உண்மைதான், உன்னுடைய உடல் வந்து இன்னொரு பெண்ணுக்கு வந்து சொந்தம், நீ வந்து தவறுதலாக உன்னுடைய உடலை நீ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் திரும்பி திரும்பி கேட்க கேட்க இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மைண்ட் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டுருக்கு. இல்லை பாட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்கனால அந்த வாலிபால் கேமில் சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. மேலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே இதோட கேமை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த ஒரு மூதாட்டி இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரியே இவங்களுக்கு ஒரு பிம்பம், என்னடா இது பின்னாடியே நடந்துகிட்டு வர மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் வந்திருக்காங்க. ஆனால் இவங்க ஆட்டோவில் போகும்போது எவ்வளோ ஸ்பீடாக போவாங்க, ஆனால் பின்னாடி அந்த மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவுடைய ஸ்பீடை மேட்ச் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நடந்து வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரே பார்த்துட்டோம், எப்படி இப்படிப்பட்ட ஒரு மூதாட்டி இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே இவங்களுடைய வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிருக்காங்க. ஆனால் இந்த மூதாட்டி வந்து இவங்களுடைய வீட்டுக்குள்ளே மட்டும் வரல, ஆனால் வீட்டு கேட் வெளியே வரைக்கும் வந்து நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதை பார்த்து பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க உடனடியாக ஓடி வந்து இவங்களுடைய ரூமை தாப்பால் போட்டுக்கிறாங்க. இவங்களுடைய ரூமை தாப்பால் போட்டதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பல அமானுஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இவங்களுடைய ரூமுக்குள்ள டெம்பரேச்சர் எல்லாமே பயங்கர ஹீட் அப் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நிறைய அமானுஷமான சத்தங்கள் எல்லாமே இவங்களுடைய காதுகளுக்கு கேட்க ஆரம்பிக்குது. திரும்ப திரும்ப அந்த பாட்டி சொன்ன அந்த விஷயம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காதுகளுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த உடல்ல இருக்கிறது உன்னுடைய உயிர், ஆனா இந்த உடல் உனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப 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 ஒரு நபருடைய வாய்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் கேட்க கேட்க இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பயங்கர டென்ஷனான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை வந்து கோபமா வெளிக்காட்டுறாங்க. அதனால தான் 10 நாட்களுக்கு நான் இந்த ரூம்ல இருந்தே வெளியே வரல, ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒருவேளை நான் இந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டேன்னா என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்ன சொல்றாங்கன்னா,
ஒன்றும் கவலைப்படாதீ, நீ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிற, அதனால தான் உனக்கு சைக்கலாஜிக்கலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, நீ நல்லா ரெஸ்ட் எடு, வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்காத, வேறு எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் பயப்படாத, நீ வந்து உன்னுடைய கேமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, ஏன்னா உனக்கு வந்து ரெகுலராக டோர்னமெண்ட்ஸ் இப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு அட்வைஸை போட்டுட்டு இவங்க அந்த ரூம்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே இந்த எல்லா விஷயத்தையும் போயிட்டு அந்த பெண்ணுடைய அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய அம்மா இந்த விஷயத்தை கேட்டு அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, ஆன்டி இந்த மாதிரி அவளுக்கு வந்து ஏதோ ஒரு மன பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் அவளை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஆன்டி இது வந்து என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுறாங்க. ஈரோட்லேருந்து அவங்க ட்ரெயினில் சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காங்க. ட்ரெயினில் இவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அதிபயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க மூணு பேர் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த கம்பார்ட்மெண்ட் அதாவது இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இவங்க மூணு பேர் மட்டுமே தான் இருக்காங்க, மற்ற சீட்ஸ் எல்லாமே வந்து காலியாக இருக்குது. ஸோ இவங்க மூணு பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பெண் மட்டும் இவங்களுடைய சீட்லேருந்து இந்த சைடு வைஸ் சீட் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த சீட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா நீ அந்த சைடே பார்த்துக்கிட்டு இருக்கே, இங்கே விண்டோ சீட்டு உனக்காக வந்து பிடிச்சி கொடுத்துருக்கோம், விண்டோவில் நீ வேடிக்கை பார்த்துட்டு வர்றது உனக்கு ரொம்ப பிடிக்குமே, வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பாட்டி சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டி வந்து இந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்படி ஒரு ஷாக்கு, ஏன்னா இவங்க மூணு பேரை தவிர அந்த இடத்துல அதாவது அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வேறு யாருமே கிடையாது, அப்படி இருக்கும்போது இவங்களுடைய கண்களுக்கு மட்டும் ஒரு மூதாட்டி எப்படி தெரிய முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே வந்து குழம்பி போயிருந்தாங்க. எப்படியாவது இவளை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கிட்ட எவ்வளவோ பேசியிருக்காங்க. ஆனால் திரும்ப திரும்ப அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாட்டி வந்து இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் இவங்களை ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. எல்லா விதமான கேள்விகளும் கேட்டுட்டு ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பொண்ணு அப்சல்யூட்லி ஃபைனாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றதே எனக்கு புரியல, ஒருவேளை பிரச்சனை உங்களுக்கா இல்லை உங்களுடைய பெண்ணுக்கான்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. என்னடா இது நம்மளுடைய பெண்ணுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் என்ன சொல்றாருன்னா சரி இன்னைக்கு வந்து இவங்க இப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்க, இன்னும் ரெண்டு மூணு நாள் வந்து ரெகுலரா கூட்டிட்டு வாங்க, ரெண்டு மூணு நாள் வந்து நான் ட்ரீட்மென்ட் கொடுத்து பார்க்கறேன், அவங்கள அப்சர்வேஷன்ல வெச்சுக்கறேன், அதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிளியரான ஒரு டீடைலான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறேன் அப்படினு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே அப்படினு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹோட்டல்ல வந்து ரூமை புக் பண்ணி அங்கேயே வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிக்கறாங்க. ஆனா அந்த நாள் நைட் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்திருக்காங்க, தூங்காம இருந்திருக்காங்க. இவங்க தூங்காததை பார்த்து பயந்து போன இவங்களுடைய அம்மா அப்பா என்ன பண்றாங்க, உடனடியாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மா இந்த பொண்ணு வந்து எங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாம்மா, எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறா, ஐ திங்க் உன்னை பார்த்தா தான் அவள் வந்து நல்லா ஓப்பன் அப் பண்ணி பேசுவா அப்படின்னு நினைக்கிறேன், நீ வேணா உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு நீ சென்னைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே நான் எங்கள் அப்பா அம்மாவோடய நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனடியாக ட்ரெயினை பிடிச்சிட்டு சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காங்க. சென்னையில் இவங்களுக்கு ஒரு தனி ரூமை புக் பண்ணுறாங்க. அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் அந்த பெண் மட்டும் ரெண்டு பேரும் தனியாக இருந்திருக்காங்க. தனியாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிட்ட அந்த பெண் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட நைட்டு 12 மணி அளவில் அவங்களுடைய நடவடிக்கை வந்து மாற ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக ஒரு பர்சன் வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு அந்த பர்சன் வந்து பயப்பட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், அவங்களுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி மாறும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி அந்த பெண் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு, இந்த ரூமுக்குள்ள அந்த ஒரு பாட்டி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓரமாக காலியாக இருக்கிற சோஃபாவில் கையை காட்டி அந்த பாட்டி அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே யாருமே இல்லடி அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பட்டுன்னு மலையாளத்தில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து மதர் டங் மலையாளம் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து மலையாளம் வந்து நல்லா புரியும். என்னடி நீ திடீர்னு மலையாளத்தில் பேசுகிற, உனக்கு மலையாளம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது மலையாளம் நான் கேரளாவில் தான் பிறந்திருக்கேன், என்னுடைய அப்பா பேர் கோபாலகிருஷ்ணன், எனக்கு வந்து மலையாளம் தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக அவங்களுடைய வாய்ஸோடைய டோனே டோட்டலாக மாறிட்டுருக்கு. அவ்வளோ ஆக்ரோஷமாக இவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆன நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னடி சொல்கிறேன் நீ சொல்கிற
பண்றது எனக்கு ஒண்ணுமே விளங்கல, கொஞ்சம் டீட்டெயில்டா எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்போதான் அவங்க புதுசா ஒரு கதையை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்னுடைய பேர் பிரியா கிருஷ்ணன், நான் வந்து ஆலப்புழா கேரளால தான் வந்து பிறந்தேன், அங்க ஒரு ஸ்கூல்ல தான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் ரொம்ப பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட். நான் வந்து பார்த்தேன்னா ஒரு நாள் ஸ்கூல்ல போயிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய ஸ்கூல்ல ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ நெருப்பில் வந்து பார்த்தோன்னா எல்லா குழந்தைகளுமே கருகி இறந்து போயிட்டாங்க என்ன தவிர, ஆனால் நான் வந்து ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தேன். அந்த ஸ்கூலில் இன்ஸ்பெக்ட் பண்ண வந்த அஃபீஷியல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூலில் யாராவது உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தப்பு கணக்கு போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிரியா கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு பொண்ணை உயிரோடு இருக்கும்போது அவங்க புதைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து கான்சியஸ்னஸ் வந்திருக்கு. இவங்க மண்ணுக்குள்ள இருந்து எவ்வளவோ போராடி இருக்காங்க, ஆனா எவ்வளவு போராடினாலுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களால அந்த ஒரு குழியிலிருந்து இவங்களால வெளியே வரவே முடியல. இவங்க மூச்சு திணறி அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அந்த ரூமுக்குள்ள ஒரு நபர் வந்து இந்த விஷயத்தை கேட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப இவங்களுமே பயந்து போயிடுறாங்க, ஆனால் இந்த ஒரு பயத்தை அவங்க கிட்ட வெளிக்காட்டக்கூடாது. அவங்க கிட்ட அப்படியே நைஸா பேசி அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாவே பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட நைஸா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு நாள் நைட்டு இப்படியே வந்து கடந்து போகுது. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக போயிட்டு அந்த பெண்ணுடைய அம்மா கிட்டே போயிட்டு, ஆன்ட்டி அந்த பெண்ணுக்கு வந்து மலையாளம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களே ஷாக் ஆகியிருக்காங்க. இல்லைம்மா, என்னுடைய பெண்ணுக்கு வந்து மலையாளமே தெரியாதம்மா, எங்களுடைய மதர் டங் வந்து தெலுங்கு, அதுக்கப்புறம் தமிழ், இந்த ரெண்டு லாங்குவேஜஸ் தெரியும், இங்கிலீஷ் வந்து படிக்கிற அதனால இங்கிலீஷ் தெரியும், இந்த மூணு லாங்குவேஜை தவிர அவளுக்கு வேறு எந்த ஒரு லாங்குவேஜும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்ட்டி அவள் வந்து நைட்டு என்கிட்ட மலையாளத்தில் தான் பேசினா ஆன்ட்டி, அதுவும் பியூரான மலையாளத்தில் பேசினா, அவளுடைய பேர் வந்து பிரியா கிருஷ்ணன் அப்படின்னுலாம் வந்து சொன்னால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆன்ட்டி, ஒருவேளை அவளுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆவி பூந்துருச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அந்த பெண்ணுடைய அம்மாவும் அப்பாவும் அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன டிசைட் பண்ணுறாங்க, ஓகே இப்போ நம்ம திரும்பியும் ஈரோடுக்கு போவோம், ஈரோடில் வந்து ஏதாவது ஒரு கோயில்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவோம், நிறையா மந்திரவாதிகள் கிட்டலாம் கூட்டிட்டு போய் இந்த பேயோட்டும் சடங்குகள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா சென்னையிலிருந்து கிளம்பி திரும்பியும் ஈரோடுக்கு வந்திருக்காங்க. ஈரோடுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு பெண்ணுடைய நடவடிக்கை வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் ரொம்ப கொடூரமான ரேஞ்சுக்கு வந்து போயிடுது. சேட்லி ஒரு அஞ்சு நாட்கள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பெண் வந்து அவங்களே அவங்களுடைய உயிரை எடுத்துக்கிட்டு இறந்தும் போயிருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் ஆயிட்டிருக்கு. 4-5 வருடங்கள் ஆகியும் இந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு நாள் நைட்டு, அந்த ஒரு நாள் நைட்டு என்னுடைய வாழ்க்கையே வந்து டோட்டலாக மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்ணுடைய மறைவும் இவங்களை ரொம்ப பாதித்ததாக வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தோல்விக்கிட்ட நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியும். நம்ம வழக்கமாக போடுற ஸ்டோரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அமானுஷங்கள் இருக்கும், பயம்பொருத்தும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, இவ்வளோ ஒழுக்கமான ஒரு ஸ்டோரி, இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு ஸ்டோரி இது வரைக்கும் நான் பண்ணதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்டோரி நான் பண்ணும்போது லிட்ரலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி ஹார்ட் வந்து இந்த வீடியோ முடியும் போது எனக்கு ஒரு ஹெவி ஹார்ட் வந்து ஃபீல் ஆச்சு. இதே மாதிரி உங்கள் யாருக்காவது ஃபீல் ஆச்சா அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட்